ஒசூர் மாநகராட்சி 27வது வார்டு பகுதியில் 5 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகிக்கவில்லை என கூறி குடியிருப்பு வாசிகள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி 27வது வார்டிற்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் 3 ஆழ்துளை கிணறுகள் அமைந்துள்ள நிலையில் ஒரு கிணறு மூலமாக மட்டுமே நீர் விநியோகிக்க வேண்டிய சூழலில் பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுவதால் திருவள்ளுவர் நகர் பகுதிக்கு கடந்த 5 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறி பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து அப்பகுதியினர் கூறுகையில், ஒரு டிராக்டர் நீர் 1000 ரூபாய் வரை கொடுத்து தான் பயன்படுத்தி வருகிறோம், அதிகாரிகள் கண்டுகொள்ளவே இல்லை, தற்போது நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர். குடிநீர் விநியோகிக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை மேற்கொள்ள உள்ளதாக எச்சரித்துள்ளனர். கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த பகுதி மக்கள் பூராமே 5 மாசமாகவே இதுக்கு ஒரு தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் இதுக்கு சம்மந்தமாக இப்போ லாஸ்ட்டாக வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி மேடத்தை பார்த்து பேசியிருக்காங்க. மேடம் என்ன சொல்லி எங்களுக்காக எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. நாங்கள் அரசு செய்த மாதிரி வச்சிருக்கோம். அவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்க, நாங்களாம் பொறுப்பில் நாங்கள் ஏதோ வானலாகவே பொறுப்பில் நினச்சிட்டு நீங்கள் செயல்படுறீங்களா இல்லையா, போறியா வரலையா, நீங்கள் என்ன கமிஷனுக்கு போய் பார்த்துருக்கீங்க, இதையே பார்த்துருக்கீங்க, இங்கேயே பார்த்துருக்கீங்க, வேலை ஒன்று நடக்கலமேன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் வரோம், நாங்கள் நீங்கள் வாங்கம்மா, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வாங்கன்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் கூப்பிட்டு வாங்க, எங்களை கூப்பிட்டு போங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா இல்லை அவங்க சொல்கிறது உண்மையான கேட்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் போய் பார்த்துக்கிறத விட அவங்க லேடிஸ் மட்டும் இல்லை, நாங்கள் 2 ஜென்ட்ஸும் இல்லை, வேற மேடம் சொல்லுவோம் சார். இல்லை இல்லை மேடம் சொல்லிட்டோம், மேடம் சொன்னால் கேட்டுட்டு இல்லை இல்லை மேடம் இன்னும் கேட்கலீங்க சார். சார் சார் நான் என்ன சொல்கிறேன் சார், அவங்க சொல்கிறது முடியுங்க சார், எங்கள் பர்சனல் நாங்கள் கேட்குறோம் சார் உங்களை. சார் வணக்கம், நாங்கள் ஒசூர் 27வது திருவள்ளுவர் பகுதியிலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் பகுதியில் வந்து ஒரு 3 ஆழ்துளை கிணறு இருக்குது. அது 3 ஆழ்துளை கிணற்று மூலிமா மக்களுக்கு வந்து தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது மாநகராட்சி மூலிமா. அதில் ஒரு பொருள் பெரும்பான்மையான இணைப்புகள் வந்து 70க்கும் மேற்பட்ட இணைப்புகள் அதில் தான் இருக்குது. அதில் கடந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்த மாதம் 5 மாத காலமாக எங்களுக்கு ஒரு சீரான குடிநீர் வசதியே இல்லை. ஒசூரில் எல்லா பகுதியிலையும் நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சது போல் எங்கள் பகுதியில் இருக்கிற போர்வெல்லையும் நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிது. அதுதான் அவ்வப்போது வந்து இந்த 5 மாத காலங்களில் வந்து அப்பப்போ போரும் ப்ராப்ளம் ஆனதுனால் அந்த மோட்டரும் ப்ராப்ளம் ஆனதான் அந்த மோட்டரையுமே மாற்றி கொடுக்குறதுல எங்களுக்கு கொஞ்சம் காலதாமதப்படுத்தி கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதமாக ஒரு சீரான நீர் விநியோகம் செய்யப்படுறது கிடையாது. கடந்த 1 மாதமாகவே வந்து தண்ணி வந்து வற்றி போனதுனால எங்களுக்கு வந்து 1 மாதமாக வந்து தண்ணி இல்லாமல் நாங்கள் அல்லோலப்பட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்ணிக்கு விலைக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு டிராக்டர் தண்ணி வாங்கிட்டு இருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 வாரம் தான் ஆகுது. 4 வாரம் கணக்கு பண்ணிங்கன்னாக்கா மாதத்துக்கு 4 வாரத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா அதுலேயே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வந்து ஒரு 4000 ரூபாய் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். அப்படியே புக் பண்ண உடனே கூட வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட தண்ணி பார்த்திங்கன்னா வரதில்லை. அவங்களுக்கு புக் பண்ணோம்னாக்கா 2 நாள் 3 நாள் ஆக்கிடுறாங்க. காலையில் எங்களை போகிற வேலைக்கு போகிறவங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு 6 மணிக்கு கிளம்புறவங்க இருக்காங்க, 7 மணிக்கு கிளம்புறவங்க இருக்காங்க, பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு. இதெல்லாம் ஆண்களும் பெண்கள் வந்து மிகவும் சிரமத்துக்கு ஆளாகிட்டு இருக்கோம். இந்த வசதி எங்களுக்கு உடனடியாக செய்து தரணும்னா இதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா அது ஒரு நிரந்தர போர் இல்லைனா ஏற்கனவே இருக்கிற ஆழ்துறை கிணறை வந்து ஆழப்படுத்தி கொடுத்து அது மூலமாக தண்ணி உபயோகப்படுத்த தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு பலமுறை துறை சம்பந்த அதிகாரிகளை வந்து மாநகராட்சியில் சந்தித்து பெட்டிஷன் கொடுத்தது இல்லாமல் தொடர்ந்து வந்து நாங்கள் சந்தித்து பேசி போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து காலம் ஆகிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து பெண்கள்லாம் வந்து நாங்களும் வந்து கேட்குறோம், ஏன் இந்த மாதிரி காலதாமதம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நாங்கள் கேட்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்கள்ட்ட பேசியிருக்கோம், விரைவாக முடித்து தரேன்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அது இன்னும் 2-3 நாளில் என்னங்கிறது பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் போகலான்னு இருக்கோம்.
ஒப்புதல் யார் சார் கொடுத்துருக்கங்க? ஒப்புதல் வந்து துறை அதிகாரிங்க ஜெய் அவர் கொடுத்துருக்கிறார். நாங்கள் கமிஷனர் பார்க்கலாம், கமிஷனர் பார்க்கலான்னு வந்தால் அவங்க வந்து ஜெய் வந்து நாங்கள் பேசி சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது மீண்டும் இது மாதிரி தொடர்ந்தால் எல்லா மக்களையும் கூப்பிட்டு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றது. இதன் மூலமாக நாங்கள் தெரியும் சார். என் பேர் ராஜகுமாரி, ராஜகுமாரி என் பேர். திருவள்ளுவர் நகர்லேருந்து 27வது வார்டுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். சமீப காலமாக எங்களுக்கு 5 மாதமாக குடிநீர் பிரச்சனை இருக்குது. இதனால் அடிக்கடி வந்து 5 மாதமாக எங்கள் நகர்லேருந்து அசோசியேஷன்லேருந்து வந்து நிறைய டைம் இதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இது அதை பற்றி எந்த ரிஸ்க்கும் எடுக்கல. அதனால் எங்களுக்கு சீக்கிரம் எங்களுடைய பிரச்சனை தீர்த்து போகுமாறு நாங்கள் கேட்குறோம். ரொம்ப தாழ்ந்துருக்குங்களா லேடிஸ், இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். தண்ணி டிராக்டரில் தான் ஒரு டிராக்டர் தண்ணி 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டுருக்குறோம். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, அதனால் நிறைய பிரச்சனை வருது. தண்ணி புக் பண்ணாக்கில் 3 நாள் ஆகுது வீட்டுக்கு வரத்துக்கு. அதனால் எங்களுக்கு சீக்கிரம் எங்களுக்கு குடிநீர் வசதி வந்து சீக்கிரம் ஏற்படுத்தி கொடுக்குமாறு நன்றி.